பிக்பாஸ் வீட்ல யாரை மிஸ் பண்றீங்க? கஞ்சா கருப்போட ரியாக்ஷன். சினேகன் காயத்ரின்னு எல்லாரையுமே மிஸ் பண்றேன். குறிப்பா நமீதாவை ரொம்பவும் மிஸ் பண்றேன். ஏன்னா அவங்க நேர்மையான பொண்ணு, எதுனாலும் நேரடியா சொல்வாங்க. ரூல்னா அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்வாங்க. வீட்டுல எது நல்லா இருக்கோ இல்லையோ பாத்ரூமை ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாங்க. ஒரு காலத்துல மகாத்மா காந்தியே பாத்ரூமை கழுவிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு மனநிலை சரியில்லாம போயிடுச்சுன்னு பலரும் நினைச்சிருக்காங்க. கழிவறைய சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கும் எந்த வியாதியும் வராதுன்னு சொல்லியிருக்காரு மகாத்மா. அது மாதிரி நமீதா கிட்ட பிடிச்சது நேர்மையும் சுத்தமும் தான். இந்த பிக்பாஸ் முடிஞ்சதும் காயத்ரி மாஸ்டர், சினேகன், வையாபுரி, சக்தி, ஆர்த்தி, கணேஷ், ஆரவ்னு எல்லாரையும் எங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு கடா வெட்டி விருந்து கொடுக்கலாம்னு இருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன், கடாயை அறுத்து சுத்தப்படுத்தி கொடுத்துருவோம், அவங்க தான் சமைக்கணும். பிக்பாஸ் டீம் சமைக்க நமீதா சாப்பாடு பரிமாறணுங்கிறாரு கஞ்சா கருப்பு. 11 கடாயை வெட்டி ஏழைகளுக்கு சாப்பாடு போடணும், அதுதான் என் ஆசை. ஏன்னா பணம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்வாங்க. ஆனா சாப்பாடு போட்டா வயிறு நிறைஞ்சு போதும்னு தான் சொல்வாங்க. இந்த 100 நாள் முடியட்டும், பெரிய நிகழ்ச்சியா நடத்திருவோங்கிறாரு கஞ்சா கருப்பு. பிக்பாஸ் டைட்டில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்கிற கேள்விக்கு ஜூலி தான் ஜெயிப்பா. பெரிய நாடகக்காரி ஜூலி, சிவாஜி, எம்.ஜி.ஆர்., கமல்னு எல்லாரையும் பார்த்திருக்கேன். ஆனா ஜூலி மாதிரி ஒரு நடிகையை நான் பார்த்ததே இல்லை. இருக்கிறவங்க எல்லாரையும் முட்டாளாக்கி வெளியே அனுப்பிட்டு மொத்த பரிசையும் தட்டுறதுக்கே வந்திருக்கா ஜூலின்னு சொல்லி ஆவேசப்படுறாரு கஞ்சா கருப்பு. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.